அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசியாகும். ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். ரிஷபராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது ரிஷபராசியாகும். முதலில் இந்த மாத கிரகமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் குரு பகவான், மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் ரிஷபராசியிலும், சிம்மராசியில் சுக்கிர பகவான், கன்னிராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் செவ்வாய் சூரியன் புத பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும், மீனராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களது 4 இடமான சுகம் வீடு என்ற அற்புதமான ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 12 இடமான விரயஸ்தானத்திலிருந்து பல்வேறான தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் முற்றாக விலகி உங்களது 11 இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இந்த மாதம் கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். வீண் செலவுகளும் சில மனதை நெருக்கக்கூடிய சில சிக்கலான வெறுமையான எண்ணங்கள் சற்று நிவர்த்தியாகி எதிலும் தெளிவுடன் யோசித்து முன்னேறக்கூடிய சாதுரியத்தனங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு அதிகமாகும். நெடுநாளைய சில பல முக்கிய கடன் சார்ந்த நிகழ்ச்சிகளை, கடன் சார்ந்த பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற நல்ல சூழல்களும் உருவாகும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களது 2 இடமான தனஸ்தானாதிபதி, உங்களது ராசியாதிபதியான சுக்கிர பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்குள் சூரியனுடன் சேர்ந்து புதாதி யோகமைப்பில் மிக வலிமையாக செயல்படுவதினால் தேவையற்ற வீண் எதிர்மறையான செலவினங்கள், சில உடல் உபாதைகள் சற்று நிவர்த்தியாகும். மனதில் தைரியமும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த பணம் சார்ந்த நெருக்கடிகள், சில தொந்தரவுகள் அகலும். குடும்பம் ரீதியாக நல்ல மகிழ்ச்சியான சூழல்களும் நல்ல ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். இந்த மாதம் சுப நிகழ்ச்சி சார்ந்தவற்றில் நல்ல முன்னேற்றங்களும் மனரீதியாக ஆறுதலும் உற்சாகங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். கல்வி கேட்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாணவ மாணவர்களுக்கு உங்களது வாக்காதிபதி புதாதி யோகமைப்பில் மிக வலிமையாக இருப்பதும், உங்களது ராசிநாதனான சுக்கிர பகவான் மிக வலிமையாக பட்டப்படிப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் நல்லதொரு விசேஷமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 7 இடத்திற்கு அதிபதி உங்களது ஜென்மராசியை 8 பார்வையாக பார்ப்பதும் நல்ல விசேஷமாகும். அதனால் கல்வியில் நல்ல ஆழ்ந்து படிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் கல்வி ரீதியாக முன்னேற்றங்களும், கடினமான பாடங்கள் கூட எளிதில் மனதில் பதியக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். குறிப்பாக மனரீதியாக இருந்த முரண்பாடுகள், சில வெறுமையான எண்ணங்கள் நீங்கி கல்வியில் நல்ல ஆதிக்கத்துடன் செயல்படக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசிக்கார மாணவ மாணவியர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 3 இடமான தைரிய முயற்சி வீரியாதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் உங்களது ஜென்மத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குவது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் மனதில் எவ்வளவு கடினமான விஷயங்களையும் சாதித்து காட்டுவேன் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது சகோதர சகோதரியுடன் நல்ல புரிதல் உணர்வும் ஒற்றுமையும் வலிமையடையும். சகோதர சகோதரினால் உங்களுக்கு ஆதாயமும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் நிகழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது 4 இடமான தாய்ஸ்தானாதிபதி இந்த மாதம் 6 இடத்தில் நீச்சம் பெற்றாலும் புதனுடன் சேர்ந்து புதாதி யோகமைப்பில் வலிமையாக செயல்படுவது நல்ல விசேஷமாகும். உங்களது தாய்ஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான சுக்கர பகவான் வலிமை பெற்று செயல்படுவதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் அகலும். தாயாரால் இந்த மாதம் பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணக்கூடிய வாய்ப்புகளும், பொருளாதார ரீதியாக உயர்வடையக்கூடிய சிறப்புகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது 5 இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புத பகவான் மிக வலிமையாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்வது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருந்த சில தொந்தரவுகள், இக்கட்டுகள் மறையும். பூர்வீகத்தினால் தனலாபங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய திருப்திகரமான சூழல்கள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். ரிஷபராசிக்காரருடைய குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பிணிகள், தொந்தரவுகள் அகன்று நல்ல முன்னேற்றங்கள் காணும் என்று குறிப்பிடலாம்.
உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் இந்த மாதம் 3 கிரகங்கள் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் தீர்க்கவே முடியாது என்று இருந்த சில சிக்கலான கடன்களை அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களால் உண்டான மனக்கசப்புகள் அகன்று அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல சூழல்களும் திருப்திகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பொறுத்தவரை களத்திரஸ்தானாதிபதி இந்த மாதம் 6 இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களது களத்திரஸ்தானாதிபதி உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக பார்வையிடுவதும் நல்ல விசேஷமாகும். அதனால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு அன்பு சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் விரைவில் சமாதானங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பரஸ்பர ஒற்றுமையும் புரிதல் உணர்வும் வலிமையடையும். இருவரும் சேர்ந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு முக்கிய விஷயத்தை பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவை சாதகமாக அமையக்கூடிய சிறப்புச் சூழல்களும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது எட்டாம் இடமான அஷ்டமாதிபதி இந்த மாதம் ராகு பகவானுடைய பிடியிலிருந்து நிரந்தரமாக விலகி உங்களது 12 இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் ஆயுள் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்கும். மனரீதியாக இருந்த குழப்பங்கள் சில கனவு சார்ந்த நெருக்கடிகள் அகலும் என்று குறிப்பிடலாம். உங்களது 10 இடமான தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில்ஸ்தானத்தில் தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பதும் உங்களது தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் மிக வலிமையாக பார்ப்பதினால் இந்த மாதம் இயந்திரம் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்களும் கம்ப்யூட்டர் சார்ந்து தொழிலில் உள்ளவர்களுக்கும் நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த இறுக்கமான மனநிலைகள் அகலும். தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிடலாம். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தாராளமாக நீங்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகளும் உயர்வுகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியாக அழுத்தங்கள் குறையும். மனரீதியாக இருந்த கஷ்டங்கள் சில வெறுமைகள் அகன்று மனதில் திருப்திகரமான சூழல்கள் உருவாகும். கடினமான வேலைகளை கூட லகுவாக முடித்து நட்பெயர்களை மேலதிகாரிடம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுயதொழிலில் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பின்பு நிவர்த்தியாக இருப்பதும் தொழிலில் ஏற்றத்துடன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய சிறப்புகளும் உருவாகும். நீண்ட நாளாக இருந்த சில சிக்கலான எதிர்மறையான விஷயங்கள் கருத்துக்கள் நீங்கி சுயதொழிலில் நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள் சற்று குறையும். தொழிலில் உங்கள் கடின முயற்சிக்கேற்ற நட்பெயர்களும் அது சார்ந்த முன்னேற்றங்களும் காணக்கூடிய வாய்ப்புகளும் நெடுநாளாக இழுப்பறியாக இருந்த சில முக்கியமான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் மாதமானது பல நல்ல சிறப்புகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். மனரீதியாக இருந்த கஷ்டங்கள் சில எதிர்மறையான தொந்தரவுகள் அகன்று மனதில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். வீண் குழப்பங்கள் நெடுநாளாக இருந்த சில பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கையில் சேமிப்பும் உயர்வுகளும் அதிகரிக்கும். இந்த மாத சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரகங்களில் மேற்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானிற்கு தவறாது ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் சென்று 3 எல்லில் தீபமேற்றி வழிபாடு செய்து வர சகல இன்னல்களும் நீங்கி வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் திருப்திகரமான சூழல்களையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய உன்னதமான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.